சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். எக்சர்சைஸ் 11.6 பார்த்துட்டோம். क्वेश्चन நம்பர் 2 உம் 3 உம் இப்ப பார்க்க போறோம். நம்ம பார்த்தது வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இதுல வந்து டினாமினேட்டர்ல ஏதோ ஒரு டம் சம் u அப்படினு வெச்சுக்கணும். We substitute it as u. அப்ப அத டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர்ல வர டம் கிடைக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டா வரும். அப்ப இதுல இது அது மாதிரி இது எப்படி மாத்திக்கலாம்னா x2 by 1 plus x3 whole square அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறோம். மாத்திட்டு இந்த x3 இருக்குல்லையா இதை வந்து சம் u அப்படின்னு வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படின்னு இருக்கிற இந்த 3 எங்க வரும்? சைட்ல வரும் இல்லையா? ஸோ 3x2 இங்க dx இந்த இடத்துல du அப்படின்னு இருக்கிறேன். இங்க வேணா du பை dx கூட எழுதிக்கலாம். நிறைய டைம்ஸ் இருக்கிறேன் யூங்கிறது மேலே வரும், இந்த எக்ஸ் அப்படிங்கிறது கீழே வரும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எதை பொறுத்து நம்ம வகைப்படுத்துறோமோ அது வந்து கீழே வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நமக்கு இந்த சந்தையெல்லாம் இந்த டிஎக்ஸ் இங்கே இருந்தால் தான் நமக்கு இப்படி இது இப்படி ரவுண்ட் பண்ணிப்பாரு. இங்கே இருக்கிறதுக்கும் இந்த 3 கூட கீழே கொண்டு வந்துடலாம் இல்லையா? ஸோ x2 dx ஈக்குவல் டு du பை 3 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இப்போ இப்போ இது பாரு, இது பார்த்தீங்கன்னா இந்த இதை ரவுண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். 2-3 தடவை சொல்லியாச்சு. இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கிறோம்? அடுத்த ஸ்டெப்பில் du பை 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இது இந்த இடத்துல இது இதை எழுதிட்டோம். அப்போ மிச்சம் எங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 அர்த்தம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு பதிலாக நம்ம du பை 3 அப்படின்னு எழுதிட்டோம். இங்கே மீதி இருக்கிறது ஜஸ்ட்டு 1 பிளஸ் x3 தான் என்ன நினச்சிட்டோம்? u அப்படின்னு நினச்சிட்டோம். அப்போ இந்த இடத்துல u2 இந்த இடத்துல இன்டகிரல். நீ கவனமாக இருக்க வேண்டியது இங்கே u வந்தால் du, இந்த இடத்துல வேரியபிள் x அப்படிங்கிறது என்னவோ மாறிடுச்சு, u அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அப்போ இந்த 3 வெளியில் இருக்குது. ஸோ 1/3 இன்டகிரல் 1 பிளஸ் u2 du. திஸ் இஸ் நத்திங் பட் டான் இன்வர்ஸ். ஏற்கனவே நாம் பார்த்துக்கலாம் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா டான் இன்வர்ஸ் u பிளஸ் சி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 டெஃபினட் டான் இன்வர்ஸ் u பதிலாக யூவை ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஆன்சர் ஃபைனலாக முடிக்கிறப்போ யூவை ரீப்ளேஸ் பண்ணிடணும். இப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதுவோம்? x3 பிளஸ் சி. அடுத்த சம் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான சம் தான். இப்போ கூட்ட டினாமினேட்டர் இருக்கிறது e^x பிளஸ் e^-x ஈக்குவல் டு u. இங்கே அப்படி என்ன பண்ணுறோம்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படின்னு எழுதிடும். அப்போ e^x e^x தான், ஏன்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப e^x e^x தான் பிளஸ் e^-x -1. அப்புறம் இங்கே என்ன எழுதணும்? dx எழுதணும். இந்த இடத்துல u என்னவோ மாறிடும் du. திஸ் இஸ் ஈக்குவல் டு du. இந்த இது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு கண்டிப்பாக மறக்காமல் dx போடணும். இந்த u என்னவோ மாறிடும் du அப்படின்னு மாறிடும். du பை dx தான் நமக்கு கன்வீனியண்டாக dx-ஐ இங்கே எழுதிட்டோம். இப்போ இந்த மைனஸை இந்த இடத்துல வச்சுக்கோம். ஸோ e^x மைனஸ் e^-x இந்த மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை இந்த இடத்துல போட்டுருவோம். அப்புறம் மறக்காமல் இந்த இடத்துல என்ன எழுதணும்? dx போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் பண்ணிக்க. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இடம் பத்தில் நான் இதை வந்து அனுப்பிச்சிருக்கேன். இப்போ இது இப்போ இதை அப்படியே ரவுண்ட் பண்ணு. இப்படி ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்களா? அப்போ இங்கே இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே இருக்கா? இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? இந்த இடத்துல du அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? du-ன்னு எழுதிக்க இந்த இடத்துல 1/2 போட்டு இதை நம்ம என்னன்னு வச்சுட்டோம்? u அப்படின்னு வச்சுட்டோம் கரெக்டா? இதை தான் நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம்? u-ன்னு வச்சுட்டோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இந்த ரவுண்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா அப்படியே நியூமரேட்டரில் இருக்கும். கண்டிப்பாக அப்படி ஒவ்வொரு சமும் அப்படி தான் வரும். ஸோ இதை நம்ம என்ன எப்படி எழுதுவோம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு log u இல்லையா பிளஸ் சி. ஸோ ஈக்குவல் டு log of u u தான் நம்ம என்ன வச்சுருந்தோம்? e^x பிளஸ் e^-x இந்த இடத்துல பிளஸ் சி. எப்போவுமே நம்ம டினாமினேட்டர் இருக்கிற டேர்ம் தான் யூன்னு இருப்போம். நியூமரேட்டரில் இது வரைக்கும் நம்ம எடுத்ததே இல்லை. ஒவ்வொரு சமயம் நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கோ அது யூன்னு வச்சுக்கிறோம்.
அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா நியூமரேட்டர்ல உள்ள டேர்ம் வந்து கிடைக்கும். அழகா இருக்கும் பார்த்தீங்கன்னா. உனக்கே ஒரு திங்க் பண்றப்போ உனக்கு ஒரு எதாவது யூனு வச்சுட்டா நியூமரேட்டர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஜாலியாக கொடுக்கும் இல்லையா. ஸோ தேங்க்யூ. அடுத்த சமயம் அடுத்த இதில் பார்க்கலாம்.